தெய்வத்தின் குரல் நான்காம் பாகம். கண்ணன் பூஜித்த கணநாதன். இதில் அடுத்ததாக மணியும் பெண்மணியும் என்ற தலைப்பில் வாசிக்கும். அந்த பெண் யாரென்றால் ஜாம்பவானுடைய புத்திரி தான். அப்பாவின் பெயரையொட்டி அவளுக்கு ஜாம்பதி என்று பெயர். யாருமே வர முடியாததாக அப்பா மறை அமைத்திருக்கின்ற குகை வீட்டுக்குள் இந்த லாவண்யமூர்த்தி வந்து விட்டாரே. அப்பா கோபித்துக் கொண்டு இவரை என்ன பண்ணி விடுவாரோ என்று பயப்பட்டாள். அந்த சமயத்தில் ஜாம்பவான் நன்றாக தூங்கிக் கொண்டிருந்தார். அதனால் ஜாம்பதி ரகசிய குரலில் கிருஷ்ணரிடம் அவர் யார், என்ன காரியமாக வந்திருக்கிறார் என்று சுருக்கமாக பதில் சொல்லும்படி கேட்டாள். பகவான் அப்படியே சொன்னார். உடனே அவள், இங்கே நீங்கள் வந்ததற்கே என் பிதா கோபப்படுவார். சியமந்தகத்தை வேறே நீங்கள் யாரோ ஒருத்தருக்காக எடுத்துக்கொண்டு போக நினைக்கிறீர்கள் என்று அவருக்கு தெரிந்தால் எரிகிற கொள்ளியில் எண்ணெய் விட்ட மாதிரி ஆகும். அதனால் இப்போதே நீங்கள் சத்தம் செய்யாமல் அதை கழற்றி எடுத்துக்கொண்டு ஓடிப்போய் விடுங்கள் என்றார். அவரை போகச் சொல்வதற்கு அவளுக்கு மனசு இல்லைதான். இருந்தாலும் அப்பாவால் அவருக்கு ஹானி உண்டாகிவிடப் போகிறதே என்பதால் அவரிடம் கொண்ட பிரேமையினாலேயே உண்டான தியாக எண்ணத்தில் இப்படி சொன்னாள். பகவானிடம் பிரேமை கொண்ட ஒரு பெண் ருக்மிணி தன்னையே அவர் எடுத்துக்கொண்டு ஓடிப்போய்விட வேண்டும் என்று தூது அனுப்பினாள். இந்த பெண்ணோ ஸ்திரீகளுக்கு இருக்கிற நகை ஆசையை கூட விட்டு லேசிலே கிடைக்காத திவ்ய மணியை அவர் எடுத்துக்கொண்டு ஓடிவிட வேண்டும் என்று பிரார்த்தித்துக் கொண்டாள். பகவானானால் ரகசியத்தை காப்பாற்றாமல் கலகலவென்று சிரித்தார். போதும் போதும், எனக்கு ஏற்கனவே ஏற்பட்டிருக்கிற திருட்டு பட்டங்கள் சத்ரஜித்தின் வாயிலிருந்து தப்ப வழி கிடைத்ததே என்று நான் இப்போதுதான் சந்தோஷப்பட்டேன். நீ ஆனால் உன் அப்பாவின் வாயில் விழச் சொல்கிறாயே. ஒன்று, அவரே சியமந்தகத்தை இஷ்டப்பட்டு தரட்டும், அல்லது அவருடன் நேரே யுத்தம் பண்ணி ஜெயித்து அதை எடுத்துக்கொண்டு போகிறேன் என்றார். அப்பா குணம் தெரியும், அப்பா குணம் எனக்கு தெரியும். கரடி பிடி என்று அவர் தமக்கு கிடைத்த பண்டத்தை கொடுக்கவே மாட்டார். அதுவும் வயது காலத்தில் பிறந்த செல்ல குழந்தைக்காக அவர் சம்பாதித்து வந்திருக்கும் அபூர்வமான மணியை ஒரு நாளும் இஷ்டப்பட்டு கொடுக்க மாட்டார். ஆனதினால் நீங்கள் நேர்வழியில்தான் வாங்கிக் கொள்வீர்கள் என்றால் அவருக்கு முன்னால் கை நீட்டி ஆசித்து தோற்றுப்போக வேண்டாம். யுத்தத்திலேயே ஆரம்பியுங்கள் என்றால் ஜாம்பவதி. அவருடைய மான அவமானங்களில் தனக்கும் பங்கு இருப்பதாக நினைக்கிற அவளுக்கு அவரிடம் சுத்தமான பிரேமை உண்டாகி இருந்தது. உடனே, இதுவரையில் இந்த கதையில் ஊர் அபவாதத்தை வாங்கி கட்டிக்கொண்டு சோப்பலாங்கி மாதிரி இருந்த பரமாத்மா மகா கம்பீரமாக சங்கை எடுத்து பூம் பூம் என்று கோஷம் பண்ணினார். அடுத்தது சண்டையில் ஸ்பரிச இன்பம். ஜாம்பவான் விழித்துக் கொண்டார். கிருஷ்ணரின் உத்தேசத்தை தெரிந்து கொண்டவுடன், அப்படியா சமாச்சாரம், என்னை என்னவோ கிழட்டு கரடி சுலபமாய் ஜெயித்து விடலாம் என்று நினைத்து சண்டைக்கு அழைக்கிறாய். பார் இந்த கிழட்டு கரடியின் பராக்கிரமத்தை என்று தோளை தட்டி கொண்டு பாய்ந்தார். வாஸ்தவமாகவே ரொம்பவும் வலுவாகத்தான் அவர் பகவானை தாக்கினார். பகவான் அதை அனாயாசமாக பொறுத்து கொண்டு பதிலடி கொடுத்தார். ஜாம்பவானின் வீரமும் பலமும் லோகத்துக்கெல்லாம் தெரிய வேண்டும் என்ற கருணையினால் பகவான் தம்முடைய பூர்ண சக்தியை வெளிப்படுத்தாமலே அவரை தாக்கி அவர் எதிர்த்தாக்குதல் பண்ண வைத்தார். தம்முடைய ஆராதனாமூர்த்தியான ராமச்சந்திரமூர்த்தியே தான் எதிரே நிற்பவர் என்று தெரியாமல் ஜாம்பவான் சாகச யுத்தம் செய்கிறார். விஷயம் நன்றாக தெரிந்தும் அவரை மிஞ்சாமல் அவருக்கு சமபலத்திலேயே தம்மை கட்டுப்படுத்திக் கொண்டு பகவானும் யுத்த விளையாட்டு விளையாடுகிறார். இவர் யுவராகவும் அவர் கிழவராகவும் இருந்தாலும் நம் குழந்தையின் சூரத்தனம் எப்படிப்பட்டது என்று நாமே அடி வாங்கிக் கொண்டு அனுபவ ஞானத்தோடு ரசிக்கலாமே என்று நினைக்கிற தகப்பனாரோடு விளையாடுகிறார். கை கலந்தும் கட்டி புரண்டும் சண்டை போட்டார்கள். இப்படி தம்முடைய திவ்ய சரீர ஸ்பரிசம் அந்த பரம பக்தருக்கு கிடைக்கும்படியாக பண்ண வேண்டும் என்பதுதான் பகவானின் உத்தேசமே. ராமாவதார காலத்தில் ஜாம்பவானுக்கு ரொம்ப ஆசை பகவானை ஆலிங்கனம் பண்ணிக்கொள்ள வேண்டும் என்று. ஆனால் அதை வெளியே சொல்லிக்கொள்ள கூச்சம். ராமருடைய சரீரம் எப்படி இருக்கும்? சில்க்குக்கு மேலே மிருதுவாயிருக்கும். பரம மிருதுவான அவருடைய கருணை உள்ளமேதான் அப்படி பச்சை வெல்வெட் மாதிரியான சரீரமாக ஆகியிருந்தது. அப்படிப்பட்ட உடம்பை இந்த கரடி உடம்பை வைத்து கொண்டிருந்தார். அப்படியே இவர் ஆசைப்பட்டிருந்தால் கூட ராமர் எத்தனைதான் கருணாமூர்த்தி என்றாலும் அதற்கு ஒப்புக்கொண்டிருக்க மாட்டார். ஏனென்றால்
தம் சரீரத்தை மாத்திரம் அவர் சீதை ஒருத்திக்கே சொத்து என்று கொடுத்து விட்டவர். அவரை போல ஏகபத்தினி விரதானுஷ்டானத்தில் தீவிரமாயிருந்தவர் யாருமில்லை. ஜாம்பவான் மட்டும்தான் என்றில்லை, எல்லா ஆசைகளையும் விட்ட தண்டகாரண்ய ரிஷிகளுக்கே ராமருடைய திவ்ய மங்கள மூர்த்தியை பார்த்தவுடன் அப்படியே சேர்த்து பிடித்து சிக்கென பிடித்தேன் என்றது போல கட்டிக்கொள்ளணும் போலத்தான் இருந்ததாம். அவர்கள் நல்ல யோகியதை உள்ளவர்கள் ஆதலால் ஜாம்பவான் மாதிரி தயங்காமல் ராமரிடமே போய் தங்களுடைய ஆசையை விஜாபித்துக் கொண்டார்களாம். அப்போது ராமர், இந்த அவதாரத்தில் இந்த சரீரத்தில் சீதை ஒருத்திக்குத்தான் பாத்தியதை உண்டு, அதனால் அடுத்த அவதாரத்திலே உங்கள் ஆசையை தீர்த்து வைக்கிறேன் என்று சொல்லிவிட்டாராம். அந்த ரிஷிகள்தான் கிருஷ்ணாவதாரத்தில் கோபிகா ஸ்திரீகளாக பிறந்தார்கள் என்று சொல்வதுண்டு. ரிஷிகள் சமாச்சாரம் இது. கரடி சமாச்சாரம் என்ன ஆவது? கரடியைத்தான் ராமர் சிரஞ்சீவி ஆக்கிவிட்டாரே, அது எப்படி ரிஷிகள் மாதிரி இன்னொரு ஜென்மா எடுத்து கிருஷ்ணாவதாரத்தில் தன் ஆசையை பூர்த்தி பண்ணி கொள்ள முடியும்? இப்போதும் அது ராமர்தான் கிருஷ்ணராக வந்திருப்பது என்று தெரிந்து கொண்டால் கூட இந்த கம்பளி உடம்பை வைத்துக்கொண்டு அந்த புஷ்ப சரீரத்தை ஆலிங்கனம் செய்து கொள்வது என்று ஆசையை அமுக்கித்தானே வைத்துக் கொள்ளும். அதனால் அதன் இஷ்டபூர்த்திக்கு ஒரே வழி சண்டையில் கட்டிக்கொண்டு புரளும்படி பண்ணுவதுதான் என்று பகவான் பிளான் பண்ணி வைத்திருந்தார். மனுஷிய லீலைக்குள்ளேயே இப்படி ரகசியமாக அநேக திவ்ய உத்தேசங்கள். இப்படியேதான் அர்ஜுனன் உபாசித்து வந்த பரமேஸ்வரனும் கிராதாவது வேஷத்தில் வந்து அவனோடு கட்டி புரண்டு சண்டை பிடிக்கும் வியாஜ்யத்தில் அம்சமாக வாக்கியத்தை கொடுத்தார். நாள்பாட்டுக்கு ஒன்று இரண்டு என்று ஓடிக்கொண்டிருந்தது. வெற்றி தோல்வி இல்லாமல் கிருஷ்ணரும் ஜாம்பவானும் யுத்தம் செய்து கொண்டிருந்தார்கள். கொஞ்ச நாள் வரையில் வெளியில் காத்து கொண்டிருந்த யாதவ ஜனங்கள் இன்னும் எத்தனை நாள் வீடு வாசலை விட்டு விட்டு காட்டிலே காத்து கொண்டு கிடப்பது? உள்ளே போன கிருஷ்ணன் கதை முடிந்து போயிருக்கும், நாம் ஆபத்தில் சிக்கிக்கொள்ள வேண்டாம் என்று துவாரகைக்கு திரும்பிவிட்டார்கள். மனுஷிய ஜாதியின் நன்றி விசுவாசம் அவ்வளவுதான். குகைக்குள்ளே 21 நாள் துவந்த யுத்தம் நடந்தது. அத்தனை நாளுக்குள்ளேயே ஜாம்பவானுக்கு அசக்தம் வந்துதான் விட்டதென்றாலும் அந்த நீலமேக சாமல காத்திரம் தம்மேல் படுவதில் தமக்கே காரணம் தெரியாத ஒரு பெரிய சௌக்கியத்தை அவர் அனுபவித்ததால் தான் ஒரு மாதிரி ஈடு கொடுத்து வந்தார். இப்போது முழுசாக 3 வாரம் ஆன பிறகு ஜாம்பவானால் அதற்கு மேல் தாக்கு பிடிக்க முடியவில்லை. ராமச்சந்திரமூர்த்தியின் அனுகிரக பலமே தம் பலம் என்று நன்றாக தெரிந்து கொண்டவர் அவர். ராமா ராமா என்று சொல்லிக்கொண்டே தான் அவனுடைய அடுத்த அவதாரத்தை அடித்துக் கொண்டிருந்தார். அந்த அனுகிரக பலத்தையும் நாமாவின் சக்தியையும் மிஞ்சி தம்முடைய வலுவை எதிரே இருக்கிற ஆசாமி குன்ற வைக்கிறார் என்றால் அவன் யாராக இருக்க முடியும்? அவனுடைய ஸ்பர்சம் ஏன் இத்தனை இன்பமாயிருக்கிறது என்று கொஞ்சம் யோசித்தார். பழி சென்று புரிந்துவிட்டது. இந்த விளையாட்டையே இன்னும் எத்தனை நாள் விளையாடுவது? இன்னும் எத்தனையோ விளையாட்டெல்லாம் விளையாடியாகணுமே என்று பகவான் தான் ஜாம்பவானுக்கு உண்மையை புரிய வைத்தார் என்று சொல்லலாம். அடடா, என்ன அபச்சாரம் பண்ணிவிட்டோம்! தேடிக்கொண்டு இந்த காட்டு குகைக்கு வந்திருக்கிற நம்முடைய உபாசனாமூர்த்தியையே இப்படி அநியாயமாக அடித்து புடைத்து விட்டோமே என்று ரொம்பவும் பச்சாதாபத்தில் மனசு உருகினார் ஜாம்பவான். பகவானின் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டுக்கொண்டார். அடிப்பதை பூசை கொடுப்பது என்கிற வழக்கம் இருக்கிறது. யாரை பூஜிக்க வேண்டும் என்று ஜாம்பவான் நினைத்துக் கொண்டிருந்தாரோ அவரையே சாத்து சாத்து என்று சாத்தியதில்தான் இந்த வசனமே பிறந்ததோ என்னவோ. காலில் விழுந்து பக்தரை பகவான் தட்டி கொடுத்து அன்போடு சமித்து ஆஸ்வாசம் பண்ணினார். அடுத்தது மணியில் விளைந்த திருமணங்கள். ஜாம்பவான் அவரிடம், நானே உங்கள் உடைமைதான், ஆனதால் உங்களுக்கில்லாமல் எனக்கென்று எந்த உடைமையும் கிடையாது. உங்களுடையதேயான செமந்தகமணியை உங்களுக்கே திரும்பவும் அர்ப்பணம் பண்ணுகிறேன். அதோடு கன்னியாமணியான இந்த ஜாம்பவதியையும் தாங்கள் அங்கீகாரம் செய்து கொள்ள வேண்டும் என்று விஜாபித்துக் கொண்டார். பெண்மணி நாரிமணி என்பதாக ஸ்திரீகளை ரத்தனத்தோடு வைத்து உயர்த்தி சொல்கிற வழக்கம் இருக்கிறதல்லவா? ஜாம்பவதியின் அபிலாஷையும் பூர்த்தியாயிற்று. பகவான் செமந்தகத்தையோ அவளையும் பிரீதியுடன் பத்னியாக ஏற்றார். துவாரகைக்கு புது பத்னியோடு தம் மீதான பழி தீரும்படி செமந்தகத்தோடு திரும்பி வந்தார் பகவான்.
முதல் காரியமாக அந்த மணியை சத்ரஜித்திடம் சேர்த்து விட்டார். பிரசேனம் சிதம் சிங்கத்திடம் தன் உயிரோடு சேர்த்து பறிகொடுத்த மணியை அப்புறம் அந்த சிங்கத்திடமிருந்து இன்னொருவர் அடைய அந்த ஒருவரை இவர் யுத்தத்தில் ஜெயித்தே மணியை பெற்றதால் சட்டப்படி அதை இவரே வைத்துக் கொள்ள நியாயம் இருந்தது. ஆனால் பொருள் பற்று பகவானுக்கு எல்லளவும் இல்லாததால் தாம் குற்றவாளி அல்ல என்ற சமஸ்த ஜனங்களுக்கும் நிரூபித்து காட்டியதோடு திருப்தி அடைந்து விட்டார். உதார மனசோடு மணியை சத்ரஜித்துக்கே கொடுத்து விட்டார். அவன் தானே அதை ரொம்பவும் பெருசாக எண்ணி தபஸ்திருந்து அடைந்தவன். இப்போது பகவான் கையிலிருந்து அதை பெற்றுக்கொண்ட பிறகோ அவனுக்கு அது அபூர்வ வஸ்துவாக ஆனந்தம் கொடுக்கவில்லை. அவன் மனசை அது உறுத்தத்தான் செய்தது. ஒரு பாபமும் அறியாத கிருஷ்ணனை பற்றி மித்யாவாதம் செய்த தோஷத்துக்கு ஆளாகிவிட்டோமே என்று ரொம்பவும் வியாகுலப்பட்டான். என்ன பிராயச்சித்தம் பண்ணலாம் என்று யோசித்தான். ஜாம்பவான் செய்ததையே தானும் செய்வதுதான் பிராயச்சித்தம் என்று முடிவு செய்து தன்னுடைய குமாரியான சத்யபாமாவை பகவானுக்கு கன்னிகாதானம் பண்ணி கொடுத்தான். ஜாம்பவானுக்கு பிள்ளை குழந்தையும் இருந்தது. சத்ரஜித்துக்கோ சத்யபாமா ஏக புத்திரி. அவள் பூதேவியின் அவதாரம். ருக்மிணிதான் ஸ்ரீதேவி. சியமந்தகத்தினால் முதலில் பகவானுக்கு பழி கிடைத்தது. அப்புறம் ஒட்டிக்கு இரட்டியாக பத்தினிகள் கிடைத்தார்கள். ஜாம்பவானைப் போலவே சத்ரஜித்தும் கன்யாரத்னத்தோடு சியமந்தக ரத்னத்தையும் பகவானுக்கு கோபால ரத்னம் எனப்படுபவருக்கு அர்ப்பணம் செய்தான். ஆனால் அவர் பாமாவை மட்டும் அங்கீகாரம் பண்ணிக்கொண்டு பிடிவாதமாக சியமந்தகத்தை சத்ரஜித்திடமே திருப்பிவிட்டார். உங்களிடம் இருந்தாலும் என்னிடம் இருக்கிற மாதிரிதானே என்று அழகாக சொல்லி சமாளித்து விட்டார். அவனுக்கு இருந்தது ஒரே பெண்ணானதனால் அவன் சொத்து பூராவும் அப்புறம் இந்த தம்பதிக்குத்தானே வர வேண்டும் என்பதால் அவனும் அதற்கு மேல் பிரஸ் பண்ணாமல் சியமந்தகத்தை தானே வைத்துக் கொண்டான். கதை முடியவில்லை. இன்னும் பிள்ளையார் பிரஸ்தாபமே வரவில்லை. சத்ரஜித் நினைத்தது தன் ஆயுஷ் முழுக்க மணி தன்னிடமிருந்து விட்டு அப்புறம் பெண் மாப்பிள்ளையை அடையும் என்று. ஆனால் அந்த மணியோ அவனுடைய ஆயுஷையே குடித்துவிட்டு இன்னும் எத்தனையோ கஷ்டங்களை உண்டாக்கவிருக்கிறது. அடுத்தது பெண்ணால் விளைந்த பகைமை. பாமா பரிணயமாகி கொஞ்ச நாளைக்கு அப்புறம் கிருஷ்ண பரமாத்மாவின் அத்தையான குந்தியும் பஞ்சபாண்டவர்களும் அரக்கு மாளிகையில் எரிந்து போய்விட்டதாக சமாச்சாரம் வந்தது. அவர்கள் எரிந்து போகாமல் மறைவாக வசித்து வருகிறாள் என்பது பகவானுக்கு தெரிந்தாலும் தெரியாதது போல அந்த குடும்பத்து மூத்தவரான திருதராஷ்டிரனை துக்கம் விசாரித்து விட்டு வருவதற்காக அஸ்தினாபுரத்திற்கு போனார். அவதார புருஷர் இப்படியெல்லாம் மனுஷ ரீதியிலேயே பண்ணி காட்டினார். அப்படி அவர் துக்கம் கேட்க போனதாலேயே துவாரகையில் அவருடைய புதிய பத்னி பாமாவுக்கு பெரிய துக்கம் சம்பவித்தது. சத்தாவான என்று யாதவர்களில் ஒரு முரட்டு பேர்வழி, கிருதவர்மா அக்குரர் என்றும் அவர்களில் இரண்டு முக்கிய புருஷர்கள் உண்டு. இந்த இருவர் கிருஷ்ணருக்கு ரொம்பவும் பட்சமாக இருக்கப்பட்டவர்கள். அதிலும் அக்ரூர பரமபாகவதர் கிருஷ்ணரையும் பலராமரையும் பிருந்தாவனத்திலிருந்து மதுராவுக்கு அழைத்து கொண்டு போனவர் அவர்தான். இந்த மூன்று பேருமே சதன்வா கிருதவர்மா அக்குரூர் ஆகிய மூவருமே சத்யபாமாவை கல்யாணம் பண்ணிக்கொள்ள ஆசைப்பட்டு சத்ரஜித்திடம் பெண் கேட்டவர்கள். இவர்களில் யாருக்கு கொடுப்பது என்று தெரியாத சத்ரஜித் ஒவ்வொருவரிடமும் உங்களுக்கே கொடுக்கிறேன், கொஞ்ச நாள் போகட்டும் என்று தள்ளி போட்டுக்கொண்டே போனான். அதற்குள் சியமந்தகமணி ஒரு புது கதையை உண்டாக்க முடிவில் பெண்ணை பகவானுக்கு கொடுத்து விட்டான். இதனால் விசித்திரமான விளைவுகள் ஏற்பட்டன. இங்கே மனுஷ்ய மனத்தின் கிருத்தியமங்களை புராணம் நன்றாக படம் பிடித்து காட்டுகிறது. என்ன ஆச்சு பார்க்கலாம். பெண்ணை கொடுக்காமல் என்னவோ சால்ஜாப்பு சொல்லிக்கொண்டே போகிறானே என்று அந்த மூன்று பேருக்கும் சத்ரஜித்தின் மேல் வெறுப்பு தட்ட ஆரம்பித்தது. இந்த சமயத்தில்தான் கிருஷ்ணர் மீது அவன் சந்தேகப்பட்டு அபவாதம் சொல்ல ஆரம்பித்தது. அவரிடம் பிரியம் கொண்ட அக்ரூரரும் கிருதவர்மாவும் அப்போது சத்ரஜித்திடம் வெளிப்படையாகவே துவேஷம் காட்டி கிருஷ்ணன் பட்சத்தில் பேசினார்கள். கடைசியில் கிருஷ்ணரே இவர்கள் ஆசைப்பட்ட பெண்ணை தட்டி கொண்டு போய்விட்டார். சத்ரஜித் அவருக்கு மாமனாராகிவிட்டான். அவனுக்கே அவர் சியமந்தகத்தையும் கொடுத்து விட்டார் என்று ஆனதும் நல்ல அக்ரூரருக்கும் கிருதவர்மாவுக்குமே புத்தி மாறிவிட்டது. கிருஷ்ணரிடம் பக்தி போய்விட்டது. பெண்ணாசை துவேஷம்
இதெல்லாவற்றுக்கும் மூலமாக தான் நினைத்த மாதிரி நடக்காமல் போவதா என்ற அகங்காரம் முதலானதுகள் வந்துவிட்டதால் எத்தனை பக்தியையும் அடித்துக் கொண்டு போய்விடும் என்று நமக்கு எச்சரிக்கிறது கதை. இப்போது கிருஷ்ணர் அஸ்தினாபுரம் போனது அவர்களுக்கு அது சதி செய்ய வாய்ப்பு கொடுத்துவிட்டது. பெண் தான் கிடைக்கவில்லை, மணியையாவது அபகரித்தால் என்ன, அந்த மணியின் சொந்தக்காரனை ஒழித்துவிட்டால் என்ன தோன்றியது. ஆனாலும் இவர்களுக்கு தாங்களே அப்படி செய்ய தைரியம் இல்லாததால் போக்கிரியான சதத்தன்வாவிடம் போனார்கள். ஒரே பெண்ணுக்காக போட்டி போட்டவர்கள் என்ற முறையில் இந்த மூன்று பேரும் பரஸ்பரம் விரோதம் பாராட்டிக் கொள்ள வேண்டியவர்கள். ஆனாலும் எனிமியின் எனிமி ஒருத்தனுக்கு ஃப்ரெண்ட் ஆகிவிடுவான் என்று வேடிக்கையாக சொல்வது போல சத்ரஜித்திடம் மூன்று பேருமே துவேஷம் கொண்டிருந்ததால் இப்போது தங்களுக்குள் ஒத்துப்போய் ஒன்று சேர்ந்தார்கள். கிருஷ்ணனின் பக்கபலம் இப்போது சத்ரஜித்துக்கு இல்லை. ஆகையால் இப்போதே போய் அவனை தீர்த்து கட்டி விட்டு சமந்தகமணியை எடுத்துக்கொண்டு வந்துவிடு என்று கிருதவர்மாவும் அக்ரூரரும் சதன்வாவுக்கு யோஜனை சொல்லிக் கொடுத்தார்கள். அந்த துஷ்டனும் அப்படியே போய் சத்ரஜித்தை அக்கிரமாக கொலை செய்துவிட்டு மணியை அபகரித்துக் கொண்டு வந்தான். சத்ரஜித்தோடு அவன் நேராக யுத்தம் பண்ணி ஜெயித்து அதை கவரவில்லை, நீச்சத்தனமாக கொலை பண்ணிவிட்டு அபகரித்துக் கொண்டான். சத்யபாமா ஒரே அடியாக பிரலாபித்துக் கொண்ட எப்போது பதி அஸ்தினாபுரத்தில் இருந்து திரும்புவார், அவரிடம் சொல்லி பாபி சதன்வாவை தண்டிக்கலாம் என்று காத்துக் கொண்டிருந்தாள். செமந்தகம் இருக்கும் இடத்தில் வியாதி வராது, வேதனை இருக்காது, தினமும் பவுனாக குவியும் என்று சொல்லப்பட்டாலும் நாம் பார்க்கிறதோ அதனால் அனர்த்தத்துக்கு மேல் அனர்த்தமாக வந்து கொண்டிருக்கிறது என்பதைத்தான். எதற்கும் உரிய கூலி கொடுக்க வேண்டும், பலவிதப்பட்ட நன்மைகள் செய்யக்கூடிய திவ்ய மணியிடமிருந்து பயன்பெற வேண்டுமானால் அதற்கு கூலியாக அகசுத்தியையும் ரட்சித்துக் கொள்ள வேண்டும் என்று முதலிலேயே சூரிய பகவான் சொன்னது இதனால்தான். ஆனால் சத்ருஜித்துக்கோ சாக்ஷாத் பரமாத்மா உள்ள உள்பட யாரை பார்த்தாலும் அந்த மணியின் நிமித்தமாகவே தப்பெண்ணம்தான் உண்டாயிற்று. ஹிருதயத்துக்குள்ளே இப்படி தப்பெண்ணமும் சந்தேகமும் இருப்பதே ஒரு மனுஷனுக்கு பெரிய அசூசிதானே. சரீர சுத்தத்துக்காக பிரசேனன் உடனே உயிரை விட வேண்டியதென்றால் நீண்ட காலம் மன அசுத்தத்தை வளர்த்து கொண்டே விட்ட சத்ரஜித்தும் கடைசியில் அதற்காக பிராணனியே கொடுத்து பதில் சொல்லும்படியாயிற்று. துஷ்டமிருகத்தை கொன்று மணியை எடுத்துக்கொண்ட சிரஞ்சீவியான ஜாம்பவானும் கூட அது சிரஞ்சீவியாக நிலைத்து இருக்கவில்லை. இப்படியெல்லாம் இருக்க குரூர சுபாவமுள்ளவனும் ஜீவஹத்தி மூலம் அதை அபகரித்தவனுமான சததன்யாவிடம் மட்டும் அது நீடித்து நிற்குமா? அவன் உயிரைத்தான் அது நீடித்து விட்டு வைக்குமா?